ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ நீங்கள் நம்ம சேனலில் ரீசெண்டாக வந்து தமிழ் டப்டான மூவிஸ் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்டில் பார்த்தல. அதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதுலையும் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கேன். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க நம்ம ரீசன்ட் லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க ரிச்சர்ட் தி லைன் ஆஃப் ரிபெலியன். 2015 வந்த ட்ராமா ஹிஸ்ட்ரியான மூவி வித் ஐஎம்டிபி 2.6 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி வேணால் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்லேருந்து எடுத்துருக்கலாம். அதனால தான் படத்தை வந்து ஆஸ் ஏ ஹிஸ்டாரிக்கலாக கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஆக்டிங் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கர கேவலமாக பண்ணியிருக்காங்க. ஒரு வார் சீன்லாம் போட்டு எதுக்குன்னு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஜென்ரலாக வேறு எதுவுமே கிடையாது, அஃபிஷியல் டப் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணால் நல்லதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க வைக்கிங்டம். 2013 வந்த ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசியான மூவி வித் ஐஎம்டிபி 3.3 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி லைன் நல்லாயிருக்கும், ஆனால் ரியல் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே படத்தில் கேவலமாக பண்ணிட்டாங்க. அதனால தான் படம் ரேட்டிங் வைஸ் எல்லாமே பயங்கர ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் படத்தில் கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரொடக்ஷன் வேல்யூ பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக போயிருக்கும். ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் நல்லா ஃபேண்டசியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் நம்ம தார் மாதிரி ஒரு கேரக்டர் வரும், அதுதான் வில்லன். அண்ட் அதோட நம்ம ஹீரோ எப்படிலாம் சண்டை போடுறாரு, அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு சில மூணு முக்கியமான விஷயம்லாம் தேவைப்படுது. அதை மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் நல்லபடியாக கெத்தாக மூவி கொண்டு போயிருக்கலாம், ஆனால் அப்படியே மொக்கையாக போயிருக்கு. ஸோ இது வேறு அஃபிஷியல் டப்பிங் பண்ணியிருக்காங்க. தமிழ்ஸில் தேர்ட் இடத்துல இருக்க ஃபயர் அண்ட் ஐஸ் த ட்ராகன் க்ரானிக்கல்ஸ். 2008 வந்து அகெயின் ஃபேண்டசியான கேட்டகரி வித் ஐஎம்டிபி 4.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அகெயின் ட்ராகன் லவ்ஸ் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்த்து என்ன தெரியுமா தோணுச்சு, அந்த ட்ராகன் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரெலாம் ஆக்கியிருக்கலாம். ஏன்னா அந்த ட்ராகன் வந்து ரொம்பவே அனிமேட்டடாக இருந்தது. ஸோ அந்த ட்ராகன் சீன்ஸை மட்டும் அந்த விஎஃப்எக்ஸ் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வைஸாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் பயங்கரமாக கிரியேட் ஆகிருக்கும். ஸ்டோரி லைன், ஆக்டிங் எல்லாமே படத்தில் சூப்பராக இருந்தது. அஃபிஷியல் டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ட்ராகன்ஸோட சீன் மட்டும் இன்னும் பர்ஃபெக்ஷனாக தான், இந்த படம் இன்னும் நல்லபடியாக போயிருக்கும். ஆனால் ஜென்ரலாக படம் நார்மலாகவே சூப்பராக தான் போயிருக்கு. ஒரு ஆவரேஜான மூவி அண்ட் தமிழ் டப் வேறு அஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். தமிழ்ஸில் செகண்ட் இடத்துல இருக்க த கேர்ள் ஆன் த ட்ரெயின். 2021 அந்த ட்ராமா த்ரில்லரான மூவி வித் ஐஎம்டிபி 3.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே ரீமேக் தான். ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா த கேர்ள் ஆன் த ட்ரெயின் 2015 வந்த நாவல்லேருந்து அப்படியே ரீமேக் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த நாவல்லேருந்து ஒரு ஹாலிவுட் மூவியே வந்திருக்கு. இதே டைட்டில் த கேர்ள் ஆன் த ட்ரெயின் 2016 வித் ஐஎம்டிபி 6.5 ரேட்டிங். ஆனால் அவங்க வந்து அந்த ஸ்டோரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு படத்தை பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் ரேட்டிங்ஸும் நல்லா வாங்கியிருக்கு. பயங்கர த்ரில்லராகவும் வந்தது. ஆனால் இப்போ நம்ம பாலிவுட் ரீமேக்கில் படத்தை வந்து அகெயின் அப்படியே அந்த ஸ்டோரிலாம் சேஞ்ச் பண்ணதுனால பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருந்தது. அண்ட் அந்த த்ரில்லர் எலிமெண்ட் அவ்வளோவா கிடைக்கல. ஸோ இருந்தாலும் இந்த படத்தை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் அண்ட் ஒரு நார்மலான ஒரு பாலிவுட் மூவி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் அந்த லெவலுக்கு பண்ணல. இதுக்கு பேசாமல் அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணியிருந்தாலே நல்லபடியாக போயிருக்கும். நம்பர் ஒன் இடத்துல இருக்க த மார்க்ஸ்மேன். 2021 வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவி வித் ஐஎம்டிபி 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஆக்டர் லியாம் நெசான் சார் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டேக்கன் மூவி சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் தனி ஃபேன் பேஸே இருக்கும் அவருக்கு. எனக்கும் அந்த படத்துலேருந்து இவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த படத்தில் கூட அவர் கொஞ்சம் மோட்டத்தனமான ரோல் ப்ளேயில் இருப்பார். இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மெரைனாக இருந்திருக்காரு. இப்போதைக்கு தனியாக அரிசோனா அண்ட் மெக்சிகோ பார்டர் நடுவில் ஆஸ் அரேஞ்சராக வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி டைமில் ஒரு பையனை காப்பாற்றுறது, அந்த பையன் பின்னாடி நிறைய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த பையன் காப்பாற்றுறது அவரோட லைஃப் ஃபுல்லாகவே மாறிடும். அண்ட் இதுக்கப்புறமா எப்படி அந்த ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வயலண்ட்டான ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகுது, அந்த பையனை எப்படிலாம் காப்பாற்றுறாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகும். ஸோ படத்தை கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த ஜான் வீக் லெவலான ஃபீலும் வந்தது. ஸோ டெஃபினட்டாக இதுக்காக இந்த படம் நீங்கள் நம்பி பார்க்கலாம். இப்போ கூட தியேட்டர்ஸில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல மூவி. வண்டி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதாக ரீசெண்ட் வந்த தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் இல்லாத மூவி ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுருக்கோம். அதனால் நம்ம போகிறெல்லாம் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.